ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்க எவ்வளோ நேரம் பேசுறீங்க என்றைக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கால் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக ரிகவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி டெலிட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும் பட் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறது கூட இந்த இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும் பட் ஆனால் இது ஃபுல்லாகவே எஜுகேஷ்னல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருக்காங்களா அதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அது என்ன ஆப் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் சில நேரத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்கிற சில செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியாமல் போகும் அந்த டைமில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகாம போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறோம் இதை எப்படி பண்ணுறது அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சேஃப்டி ரிலேட்டடான கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஒர்க் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இந்த ட்ரிக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்னேன் இல்லையா எந்த ஆப்ட்டு அந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இது எப்படி உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகுதுன்றதை நான் லைவாக எங்கிட்டு இருக்கிற மொபைலை வச்சு உங்களுக்கு லைவ் தெளிவாக டெமோ காட்டுறேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும் அதாவது உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெக்கார்டிங் அந்த மைக்ரோஃபோன் அது எல்லாத்தையுமே கேட்கும் அந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் டைம் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து உங்களுடைய நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உள்ளே போனீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும் அவங்களுடைய மெயில் ஐடி போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே ஓகேன்னு இருக்கு இல்லையா ஜஸ்ட் அது மேலே வந்து ஓகேன்றதை கிளிக் பண்ணோம்னா போதும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் செட்டிங்ஸ்க்கு போகும் ஸோ அதை ஓகே பண்ணீங்கன்னால் அதுவே ஒரு நார்மல் ப்ரொசீஜர் ஒரு பிபிடி மாதிரி ஒரு இது கொடுக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அதனுடைய செட்டிங்ஸ் ஏரியாவுக்கு போயிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்ஸிபிலிட்டி அப்பன்னு இருக்கும் ஆக்சஸ்ஸிபிலிட்டியில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்வீசஸ்னு இருக்கும் அதில் இந்த ஆப் இருக்கும் ஸோ இந்த ஆப்பை வந்து ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும் ப்ளஸ் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து இதில் ஷோ ஆகும் ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாகவும் டெமோவை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப நான் ஒன் நைன் எயிட் அதாவது ஜியோ கம்ப்ளைண்ட் கேருக்கு வந்து நான் கால் பண்ணியிருக்கேன் இப்போ கால் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு இல்லை டென் செகண்ட்ஸ் வந்து விட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து நார்மலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஸோ அந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும் ஸோ அந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா பாஸ்வேர்ட் போடணும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பேசணும் இல்லையா கரெக்டாக பத்து நாற்பதுக்கு நம்ம பேசி முடிச்சிருக்கோம் ஸோ அதனுடைய கால் ரெக்கார்டு வந்து இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கு ஸோ இதில் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பேசுகிறாங்களோ நீங்கள் பேசுகிறது அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும் வித் நேமோட ரெக்கார்ட் ஆகிருக்கும் எவ்வளோ நேரம் பேசுகிறோன்றதும் கீழே வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம சேஃபாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் போயிடுங்க இந்த செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் போய்ட்டு ஓப்பன் பண்ணால் தான் அந்த நாம சொல்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் சர்ச் ஐக்கானில் அண்ட் சர்ச் பண்ணுங்கள் ஆப்ஸ் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஸுமே வந்து இதில் ஷோ ஆகும் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறது மட்டும் கிடையாது இன்பில்ட்டாக இருக்கிற எல்லா ஆப்புமே வந்து உங்களுடைய இதில் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியாத ஆப் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏன் மொபைலில் பார்த்திங்கன்னா கால் லாக் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று கால் லாக் மானிட்டர் அப்புறம் கால் ரெக்கார்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கால் அதாவது நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுடைய மொபைலில் நம்ம பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு சில ஆப்ஸ் தான் ஸோ இதில் மூணாவது ஆப் தான் கால் ரெக்கார்டர் இந்த ஆப் மூலிமா தான் நம்ம இதுக்கு முன்னே காட்டணும் இல்லையா டெமோ பண்ணோம் இல்லையா ஸோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஜஸ்ட் அது மேலே அந்த மாதிரி உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அது அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க அதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுடைய மொபைல் சேஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுங்க இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்